இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம், வாசிங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். 14 வசனம் வாசியுங்க. நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்தவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு பரிசுத்தர், இரட்சகர் அப்படிலாம் பேர் இருக்கு. இன்னொரு பேர் மீட்பர். நமக்கு இது ரொம்ப சாதாரணமாக தெரிந்த ஒரு சொல் தான், மீட்பர் அப்படின்னு சொல். நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது கர்த்தர் நமக்கு 43 அதிகாரத்தை கொடுத்தார். அடிக்கடி அதை வச்சு தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய அருமையான ஊடகவியல் தம்பிமார் கூட அப்பப்போ நமக்கு அந்த வசனத்தை போடுறாங்க. எல்லா பிரேக்லேயும் எல்லா சேஞ்ச் ஓவர்லேயும் அந்த வசனத்தை போடுறாங்க. நான் யோசிக்கிறேன், நம்ம மறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பப்போ நமக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்துருக்கார். கண்டிப்பாக கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, கடந்த மாதம் இப்போதும் பயப்படாதே, இந்த சூழ்நிலையில் நீ பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தையோடு நம்ம தியானித்தோம். இந்த மாதத்தில் மீட்கப்பட்டவர்கள் ஒருத்தரை பார்த்தோன்னு கேட்பேன், ரட்சிக்கப்பட்டியா, இயேசு ஏற்றுக்கொண்டியா, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா அப்படிலாம் கேட்போம். ஆனால் இந்த முறை இந்த வேத பகுதியை சில நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய மனதில் ஆழமாய்ப்பட்ட ஒரு சொல், நாம் மீட்கப்பட்டவர்கள். நான் இந்த பலவீனமான நேரத்திலேயும் இந்த வேத பகுதியை தியானிக்கும்போது, வி ஆர் ரிடீம்ட் பீப்புள், ஹீஸ் அ ரிடீமர், நம்முடைய மீட்பர். நம்ம ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நம்ம மீட்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுன்னா காப்பாற்றப்படுறது. மீட்கப்படுறது என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படுவது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா என்பது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துட்டோமா, மீட்கப்பட்டுட்டோமா. இப்போ ஒரு பொருளை கடையில் அடகு வச்சுருக்குறோம், அந்த பொருளை மீட்டுக்கிறோம். மீட்கிறது என்று சொன்னால் அதுக்குரிய மீட்பின் கிரயத்தை கொடுத்து வாங்குவது மாத்திரமல்ல, ஒரு சிங்கத்தினுடைய வாயில் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிடுச்சு, உடனே அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கிறதுக்கு அந்த சிங்கத்துக்கு ஒரு விலை கிரயத்தை கொடுத்தா மீட்கிறோம். சிங்கத்து வாயில் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிடுச்சு, அதுக்காக சிங்கத்துக்கு இன்னொரு ஆட்டை கொடுத்துட்டு, பாப்பா இந்த ஆட்டை வச்சுக்கோ, அந்த ஆட்டை தந்துடு, அப்படியே மீட்கிறோம். அப்படி மீட்கிறது இல்லை. ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கிறதற்கும்
நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோம், ஒரு விலைக்கிரயம் கொடுக்குறோம். என்ன விலைக்கிரயம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிஃப்டா? சிங்கத்துக்கு போய் கிஃப்ட் கொடுப்பீங்களா? சிங்கத்து வாயில் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிடுச்சு, இப்போ அதை மீட்கணும். அதுக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுத்து தான் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்க முடியும். என்ன விலைக்கிரயம் கொடுப்பீங்க? என்ன இப்படி பபன்னு முடிக்கிறீங்க? அதை அடித்து போட்ட மீதி ஆட்டை நம்ம எடுத்து சாப்பிட்றலாங்கிறீங்களா? இப்போ ஆடு மாட்டிடுச்சு, சாப்பிட போகுது, இன்னும் சாப்பிடல, மீட்கணும், என்ன பண்ண போகிறீங்க? எப்படின்னா ஒன்றை கொடுத்துடணுமா? ஒன்றை கொடுத்துட்டு அப்புறம் ஆட்டை மீட்டி என்ன பண்ண? திரும்ப ஆட்டை சாப்பிட்ருமே. செல்வம் ரொம்ப தியாகமாக சொல்கிறான், நம்மளையே கொடுத்துடலாங்கிறான். அது நம்மளை சாப்பிட்டுட்டு திரும்ப ஆட்டையும் சாப்பிட்ருவோம். யார் சொல்கிறா? சொன்னால் தான் அடுத்த சென்டென்ஸ். நம்ம ஸ்ட்ரென்த்தை கொடுத்து, நம்ம உயிரை சேலஞ்சாக வச்சு, செத்துடணும்னு இல்லை, என்னானாலும் பரவாயில்ல, இந்த ஆட்டை வாயை கிழிக்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரென்த்தை கொடுத்து, நம்ம தாளந்தை கொடுத்து சேலஞ்சு பண்ணி அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து அந்த ஆட்டை வெளியே கொண்டு வந்துடணும். அப்போ எனக்கு கூட தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், இது ஆண்டவர் தான் வெளிப்படுத்தினார். மீட்கப்படணும், மீட்கப்படணும், மீட்பின் தொகை கொடுக்கணும். ஒரு பொருளை அடகு வச்சுட்டோம் அப்படின்னா அடகுக்காரனுக்கு காசு கொடுப்போம். இப்போ நம்ம பிசாசுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம், பிசாசுகிட்டேருந்து நம்ம மீட்கணும்னு ஆண்டவர் பிசாசுக்கா காசு கொடுப்பார்? இல்லை, பிசாசு அடித்து உதச்சி நம்ம பிசாசு வாயிலேருந்து என்ன செஞ்சிருவார்? பிடுங்கிடுவார். நாம் மீட்கப்பட்டவர்கள், பிரியமானவர்கள். ஒருவேளை இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் வரலாற்றை நான் எடுக்க ஆரம்பித்தேன்னா திரும்ப அது இன்னொரு பிரசங்கமாக போகுது, அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் வரலாறாக எல்லாம் குறிப்பை மாத்திரம் சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஏசாய தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவங்க எந்த அடிமைத்தனத்திலும் இல்லை. தீர்க்க தரிசனமாக அவங்க அடிமைத்தனத்துக்கு போவாங்க, அவங்களுடைய பாவத்து நிமித்தமாய், தவறுகளின் நிமித்தமாக அவங்க அடிமைத்தனத்துக்கு போவாங்க, அவங்கள பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவாங்க, அசிரியாவுக்கு கொண்டு போகப்படுவாங்க. ஆனாலும் நாம் உங்களை எப்படி எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தனோ அதே போல் திரும்ப அவங்கள மீட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு அவங்களை குறித்த ஒரு தீர்மானம், உங்களை திரும்ப மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ அந்த வரலாற்று நிகழ்ச்சி தீர்க்க தரிசன வியாக்கியானங்களுக்கெல்லாம் போய் ஒரு ஸ்டடி எடுக்க விரும்பலை, ஒரு சத்தியத்தை முகமுகமாக உங்களுக்கு சொல்கிறேன். அவர் நம்முடைய மீட்பர், அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார். வடக்கை பார்த்து கொடும்பர், தெற்கை பார்த்து வைத்திராதே அப்படிம்பார், சகல ஜாதிகளிலிருந்து மீட்பார். இது ரொம்ப அருமையான ஒரு பேசேஜ். இங்கே தான் சபையை பற்றியெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்குது, விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. எல்லா இடத்துலேருந்து மீட்டு வருவார், பிடுங்கி எடுத்துகிட்டு வருவார், குமாரரை தூர தேசத்திலிருந்து கொண்டு வருவார், சிறைப்பட்டு போனவங்களுடைய குமாரத்திகளை விடுவிப்பார். அவங்க வடக்க சிறைப்பட்டிருந்தாலும் சரி, வடக்கன்னா ரஷ்யாவில் சிறைப்பட்டிருந்தாலும் சரி, தெற்கனா எகிப்தில் சிறைப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே போய் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் பிடுங்கி கொண்டு வந்துடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலோ, கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்தில் மாட்டியிருக்கிற நம்மை விடுவிப்பார், நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பார், கணவனை மனைவியை விடுவிப்பார். எதில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, தீய பழக்கத்தில் மாட்டினாலும் சரி, நீங்கள் தீர்க்கசமாக்கிறத பேசுகிற, நீங்கள் கடனில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பினாமி கை, ஏதாவது கேரண்டி, கேரண்டிங்கன்னா பிணை, பிணை கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி. இப்போ இந்த பினாமி பினாமின்னு பேப்பரில் படித்து அந்த பினாமிங்கிற சொல்லு தான் வருது, என்ன பண்ணுறது? நீங்கள் எதில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
ஹல்லேலூயா. நம்முடைய மருமகளுக்காக, மருமகனுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் அண்ணன் தம்பிக்காக, அக்கா தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள். எதுலேயாவது மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? எங்கேயாவது பிணை கையெழுத்து போட்டுட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கடனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அண்ணன் கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறானா? ஏதாவது பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு எதுலையாவது மாட்டிக்கிட்டு இருக்கானா? எங்கேயாவது பிசாஸ்ட்டு போய் மாட்டிக்கிட்டானா? பாருங்கள், பாருங்கள். வாழ்க்கையில் யார் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்க? ஆண்டவரே, நீங்கள் ரட்சித்தா மாத்திரம் போதாது, நீங்கள் எங்கள் மீட்பர். சல்ல வாயத்திறந்து ஜெபிங்க பார்க்கலாம், எனக்கு அப்படி தான் தோணுது. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்கள் எங்கள் மீட்பர் ஆண்டவரே, எங்கள் அண்ணனுக்கு மீட்பர். ஹல்லேலூயா. ஊர் அதீனமா ரபாஷனமா நல்ல நல்ல சத்தத்தை வைத்து ஜெபிங்க, ஜெபிங்க. கடனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ட்ரக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பிணை கையெழுத்து போட்டு, கேரண்டி கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட, ப்ரைஸ் த லார்ட். உங்கள் மகா மாட்டிக்கிட்டு இருக்கா? எங்கேயோ யார்ட்டையோ போய் மாட்டிக்கிட்டா? உங்கள் மகன் மாட்டிக்கிட்டான். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்கள், வாயை திறந்து கூடுமானா? ஹல்லேலூயா. ஆரோன கரங்களை உயர்த்திக்கிட்டு இருக்காரு. கரம் வைத்து ஜெபிக்க விரும்புகிறவங்க கரம் வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, மகனுடைய மீட்பர் நீர். சொல்லுங்கள், நீ ரட்சகர் மாத்திரமல்ல, மீட்பர் என்று கேளுங்க, கேளுங்க. கதற கேளுங்க. ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, நீர் தான் மீட்பர். ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் அக்காவை மீட்கணுமே. விக்கிரக ஆராதனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பாரம்பரியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ரோமன் கத்தோலிக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசத்தியமான காரியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பேர் கிறிஸ்தவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர், யூஆர் அவர் ரிடீமர். ஆண்டவர், யூஆர் அவர் ரிடீமர். ஆண்டவரே, நாட் ஒன்லி அவர் சேவியர். ஆண்டவரே, ஆண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். நீர் எங்களுடைய ரிடீமர், எங்களுடைய ரிடீமர். ஆண்டவர், எப்படி பிடுங்குவீரோ தெரியாது, என்ன குடிப்பீரோ, என்ன அடிப்பீரோ தெரியாது. பிடுங்கி எடு ஆண்டவரே, பிடுங்கி எடுங்க ஆண்டவரே, பிடுங்கி எடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மெய் நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திருக்கிறையா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் மீட்டிருக்கிறார். மீட்டவங்களுடைய அடையாளம் என்ன? மீட்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? மீட்கப்பட்டவங்க அடிமைத்தனத்திலிருந்து, ஜெயிலிருந்து, கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து. எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை, சாட்சிகளை கேட்குறோம். நான் பயங்கரமான கொலகாரனாக இருந்தேன், கர்த்தர் மீட்டுட்டாரு. ட்ரக் அடிக்டாக இருந்தேன், மீட்டாரு. அன்றைக்கி ஒருத்தர் சாட்சி சொன்னார், 14 முறையோ என்னமோ நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், என்ன கர்த்தர் ரட்சித்து இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கேன்னு சாட்சி சொன்னார். கேட்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஆள் என் முன்னால் உட்காந்துருக்காருன்னு யோசித்து, 14 முறையோ 37 முறையோ ஏதோ ஒரு பெரிய எண்ணு சொன்னார். அவர் சொல்லும் போதே என்னால் அதை கற்பனை, இத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார் அவர் மனுஷன். அப்படி ஏன்னா கத்திரிக்காய் வாங்க போகிற மாதிரி காய்கறி கடை கூட நான் அத்தனை நாள் போயிருக்க மாட்டேன். கேட்டதில்ல, இத்தனை முறை நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். அப்படியே ஆடி போயிட்டேன். இப்படி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அவங்களெல்லாம் மீட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த பயங்கரமான கடன் பிரச்சனை, தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்கள மீட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய மீட்பர். மீட்பருடைய ஒரு சில மீட்கப்பட்டவருடைய அடையாளத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 51:10-11 வாசியுங்கள். மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக வரவே முடியலை. கடல் மாட்டிக்கிட்டான், பெரிய கடல் இருக்கு. குடியில் மாட்டிக்கிட்டான், கடனில் மாட்டிக்கிட்டான், அது பெரிய கடல். இனி வெளியே வரவே முடியாது, சுத்தமாக மாட்டிக்கிட்டான். அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும், அந்த மீட்கப்பட்டவர்கள் அந்த அடிமைத்தன் ஊர் அசனமாக பார்த்தீங்க, வெளியே வர்றதற்கு வழியை உண்டாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூ ரபா நமா ரபா ரபோஷனமா ரபாதி நமா ரபாதி. நான் பலமுறை பார்த்துருக்குறேன்,
இப்படி வியாதி படுக்க, இதுக்கு முன்பாக கூட ஆஸ்பத்திரியில் இருந்து இப்படி வியாதி படுக்கையிலேருந்து வரும்போது நல்லா தியானிக்க நல்லா ஜெபிக்க நேரம் கிடைக்கும். அதுக்காக எனக்கு வியாதி வரணும்னு ஜெபிச்சிடாதீங்க நீங்கள். தியானம் ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. அவர் வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிட்டாருன்னா ஊராசன மாதிரி சமுத்திரத்தினுடைய ஆழங்களை வற்றி போக பண்ணி பாதையை உண்டாக்கிடுவார். கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க, நல்ல கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா எப்படியாவது வழியை உண்டாக்கிடுவாருங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் கடனை வற்றி போக பண்ணுவார், குடிக்கிற ஆசையை வற்றி போக பண்ணுவார், அந்த தேவனுக்கு சித்தம் இல்லாத அந்த காதலை வற்றி போக பண்ணுவார், அந்த பண பிரச்சனையை வற்றி போக பண்ணுவார். எதுலேயே மாட்டிகிட்டு இருக்கீங்கல்ல, அதை கர்த்தர் வற்றி போக பண்ணிடுவார், வற்றி போக பண்ணிடுவார். சினிமா பைத்தியமாக இருந்தாங்க. சினிமாவில் அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் சேரணும் தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஒருவேளை நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன், நார்மையான நம்ம தம்பிமாரோடு செல்வம் விவேக் இவங்கெல்லாம் என் கூட ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய மைதானம் எங்களுடைய பாளையங்கோட்டையில், என்னுடைய சில கிளாஸ்மேட் என் கூட இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் காரில் அந்த மைதானத்தை கிராஸ் பண்ணும்போது என்னுடைய கிளாஸ்மேட் என்னை அறியாமல் சொல்கிறோம், இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க, ராபர்ட் இந்த ஸ்டேஜில் தானே நீ அடிக்கடி ட்ராமா போடுவ அப்படி, அப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கே தெரியும் பாஸ்டர் சொல்கிறது உண்மை தான், அது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ்னு கேட்டுப்பார். நான் பெருமைக்காக சொல்லுவேன், ஒரு வேளை கர்த்தர் அந்த லைனில் கொண்டு போனால் இன்றைக்கி நான் இங்கே வேறு மாதிரி இருந்திருப்பேன். இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் சேரணும்னு அவங்க பேர்களை சொல்ல விரும்பலை. அறிந்திருக்கிற பெரிய பெரிய அந்த காலத்தில் இருந்த டைரக்டர்ஸ் இயக்குனர்கள் அவங்க ட்ராமா போடுற அதே ஸ்டேஜில் அதே எக்ஸிபிஷனில் ஏன் ட்ராமாவும் போட்டு நானும் போட்டிருக்கேன். கர்த்தர் ஆச்சரியமாக மாட்டேன். அதை பட் இப்போ இன்றைக்கி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட அந்த சத்தத்தை கேட்க இஷ்டம், அதுதான் சொல்லவார். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட அந்த சத்தத்தை கேட்க இஷ்டம். என்ன பண்ணுறாரு, வற்றி போக பண்ணுகிறார். நம்ம வெளியே வரக்கூடாதபடி இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற இந்த மகா ஆழத்தை கர்த்தர் வற்றி போக பண்ணி அதில் பாதையை உண்டாக்குவார். பாதையை உண்டாக்கும் போது என்ன நடக்கும், மீட்கப்பட்டவர் வாசிங்க, குறிப்புக்கே வரலன்னு வாசிங்க. மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக, மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, கடலின் பள்ளங்களை வழியாக்குவது நீர்தான் அல்லவோ. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதே காரியத்தை ஏசாயா 35:10 சொல்லுவார். ஏசாயா 35:10 வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பிரியமானவர்களே, அவங்க திரும்பி வருவார். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார். இப்போ எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவங்க எங்கே திரும்பி வந்தாங்க? தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம். மோசே அங்கே இருந்ததில்லை, ஆரோன் இருந்ததில்லை,
யோசுவா இருந்ததில்லை. ஆனால் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவங்க போய் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. இப்போ கர்த்தர் அவங்கள மீட்டுவிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் அவங்களுக்காக குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு திரும்பி வர்றாங்க. இன்றைக்கி இயேசு நாமத்தில் சொல்கிறேன், பிரியமானவர்களை யார் யாரெல்லாம் எது எதுலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுலேருந்து கர்த்தர் அவங்களை பிடுங்கி எடுத்து அவங்க வெளியே வர்றதுக்கு வழியை உண்டாக்கி கர்த்தர் அவங்களுக்காக குறித்திருக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி அவங்களுக்காக குறித்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், கொண்டு வருவார். அவங்க எகிப்திலேருந்து எங்கே வந்தாங்க திரும்பினா, கர்த்தர் சொன்னால் உனக்கு இந்த இடத்த தாரம்பான்னாரு, அவன் போய் எகிப்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான், எகிப்தில் போய் உட்காந்துருக்கான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்படி திரும்பி வர்றவங்க எகிப்துக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்துக்கு திரும்பி வருவதை குறித்தங்க சில குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். திரும்ப அந்த வசனம் 11 வசனம் வாசியுங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். சியோனுக்கு திரும்பி வருவார். சியோன் என்று சொல்லுகிறது உலக பிரகாரமாக சபையை குறிக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை குறிக்கிறது, பரலோகத்தை குறிக்கிறது. இன்றைக்கு சபை என்று எடுப்போமானா, கர்த்தரால் மீட்கப்பட்டுடைய முதல் அடையாளம், கர்த்தர் அவங்களை மீட்டிருக்கிறார் அப்படிங்கிறவங்களுடைய முதல் அடையாளம், கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய சபையை கொடுப்போம். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடக்கிறவனை கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதி, அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்குள்ள ஒரு அடையாளம் நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கு. நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கிறது மாத்திரம்ல, அவங்க போகிற சபையில் அவங்களுக்கு நல்ல திருப்தி இருக்கு, நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கு. அங்கே அன்பு, பாசம், சத்தியம், பரிசுத்தம், உண்மை, நேர்மை, பரலோக சிந்தை, வருகையை பற்றிய ஒரு எண்ணம், இதெல்லாம் எங்கே இருக்காதாங்க நல்ல சபை. உங்கள் பணத்தை பிடுங்கிறதுக்காக நடத்துகிறது நல்ல சபை இல்லை. சும்மா கூட்டத்தை கூட்டி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிறது நல்ல சபை இல்லை. அங்கே ஐக்கியம் இருக்கணும். கர்த்தர் ஒரு சியோனுக்கு கொண்டு வருவோம். இது ஒரு ஆழமான காரியங்கள். சித்தமான இன்னொரு நாள் சபையில் எடுக்கிறேன். ஒரு கண்ணுக்குட்டி பிறந்துச்சுன்னா உடனே எழும்பி நடக்க ஆரம்பிச்சு, குதிச்சு எழும்பிடும். அதை உட்காந்து ஒரு அம்மா வந்து நடக்கலாம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஆனால் கொஞ்ச நாள் அதுக்கு தாய்ப்பால் வேணும். ஒரு மீன் குட்டி போட்டுச்சுன்னா தானாக நீந்த ஆரம்பிச்சு. ஒரு கொசு முட்டை போட்டு அதுக்காந்து அடகாத்து குஞ்சு பொறிக்கிறது இல்லை. கோழி முட்டையை அடகாத்து குஞ்சு பொறிக்கிற மாதிரி கொசு வந்து முட்டையை அடகாத்தா இன்னொரு கொசு வருது இல்லைங்க, தானாக வந்துடுங்க. ஆனால் எந்த ஒரு குழந்தையும் தானாக வளராது. அம்மா பெற்று போட்டவுடனே மீன்குட்டி நீந்துற மாதிரி குழந்தை நடக்குமாங்க? அம்மா பெற்று போட்ட உடனே கண்டுக்குட்டி குதித்து எழுதுகிற மாதிரி எந்த வீட்லையாவது பிள்ளை எழும்புமா? அது விஞ்ஞான ரீதியாக சொல்லுவாங்க, ஹையர் த சென்ஸ் ஹையர் த கேர். கொசுவுக்கு தாயுடைய கேர் தேவையில்லை, மீனுக்கு தாயுடைய கேர் தேவையில்லை, மாட்டுக்கு கொஞ்சம் தேவை, தாயுடைய கேர் குழந்தைக்கு கண்டிப்பாக தேவை. யாரோ ஒருத்தர் கேர் பண்ணணும். யாருமே கேர் பண்ணாமல் குழந்தை வளரவே வளராதுங்க. பெற்று போட்டால் கொஞ்ச நேரத்தில் குழந்தை செத்து போடும். ஹையர் த சென்ஸ் ஹையர் த கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளமாக சொல்கிறேன், ஒருவேளை பிறந்த குழந்தைக்கு கேர் வேணுமோ வேண்டாமோ, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பம் கண்டிப்பாக வேணுங்க. ஆவிக்குரிய குடும்பம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டவங்க வளரவே முடியாது. சிலர்லாம் ஊழியம் ஊழியன்னு சொல்லி கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் ஓடுறாங்க.
அவங்களுக்குன்னு குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது வரும்போது பொறுப்பெடுக்க ஆள் இருக்காதுங்க. கர்த்தர் நம்மை மீட்டார்னா சியோனுக்கு கொண்டு வருவார். நல்ல ஆவிக்குரிய பெற்றோர், ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய ஒரு இனத்தை கொடுப்பார். எனக்கு அது பெரிய சலாக்கியங்க. எனக்கு தெரிந்தது ரெண்டே ரெண்டு சபை தான். இந்த நாற்றங்கால் மாதிரி அருமையான உண்மையாக கண்ணீரோடு சொல்லுவேன். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் சிஸ்டர் சாரான் அவர்களோடு வச்சுருந்தார். அருமையான ஆகாரம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரென்த்தில் நிற்கிறேன். அப்படியே பக்கம் பக்கமாக எழுதுவேன். 2 வாரம் 3 வாரத்தில் 1 ஸ்கொயர் நோட்டு முடிஞ்சிடும். அப்புறம் நாற்றங்காலிலிருந்து எடுத்து வயலில் நடுற மாதிரி சுந்தரையார் சபைக்கு கொண்டு போனார். கொஞ்ச நாள்லேயே அந்த சபையில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், யூத் லீடராக இருந்தேன், ஒரு சில மாதங்களுக்குள்ளே டிரான்ஸ்லேட்டராக மாறினேன். ஐயாவுடைய மரணம் மட்டுமா, ஐயா பக்கத்தில் நின்று மொழிபெயர்க்க கற்று கிருபை தந்தார். நல்லா 2 இடத்துல ட்ரைனிங் கொடுத்து கர்மையில் என் கையில் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற ஒரு சலாக்கியம், மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சலாக்கியம்னா சொல்லுவாங்க, அவன் வந்து ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்திருக்கான், அவன் கேம்பிரிட்ஜில் படித்தவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பாஸ்டருக்கு 2 சபை தாங்க தெரியும். சிஸ்டர் சாரானவரத்தி தெரியும், பாஸ்டர் சுந்தரையா தெரியும். அங்கே ட்ரைனிங் கொடுத்து உங்கள்கிட்ட கொண்டு விட்டுருக்குறார். எனக்கு நல்ல ஊழியர்களை கொடுத்தார். நான் கேட்ட பிரசங்கன்னா சாரானவர் ஜமா பண்ண பிரசங்கம், மாத்தூர் பாஸ்டரையா லாசரசையா பண்ண பிரசங்கம், சுந்தரையா பண்ண பிரசங்கம், சாம்சரையா பண்ண பிரசங்கம், வேறு பிரசங்கமே தெரியாது. பிரியமான நபர்கள், மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் நல்ல ஆவிக்குரிய சபையை கொடுப்பார். மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற 2வது ஆசீர்வாதம் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். 2வது ஆனந்த களிப்புடன் பாடி வருவார். மீட்கப்பட்டுடைய வாழ்க்கையில் ஆனந்த களிப்பு இருக்கும். ஆனந்த களிப்பு அப்படின்னு சொல்லி பாடி அப்படின்னு சொன்னால், தமிழில் பாடின்னு இருக்குது, இங்கிலீஷில் கூட சிங்குன்னு இருக்குது. நேற்று கூட நான் பார்த்துருந்தேன், மூல மொழிபெயர்ப்பில் பாடின்லாம் இல்லை, நல்ல சத்தம் போடுவாங்க, ஆரவாரம், கம்பீர சத்தம். கர்த்தரால் மீட்கப்பட்டுடைய வாழ்க்கையில் புலம்பல் இருக்காது, அழுக இருக்காது, கூக்குரல் இருக்காது. எல்லா சூழ்நிலையிலேயும் ஆனந்த களிப்புடன் பாடுகிற, ஆர்ப்பரிக்கிற ஒரு கிருபையை தரும். பவுலியும் சீலாவையும் ஜெயிலில் தூக்கி போட்டால் கூட சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கி ஜெயிலில் தூக்கி போட்டால் நான் உள்ள உட்காந்து சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் ஜெயிலில் கூட சந்தோஷமாக பாடினாங்க. யோக ஒரு இடத்துல சொல்லுவார், இரவில் பாடும் பாடலே எனக்கு தந்து. இவ்வளோ சில வேளை அந்த பாடல் எவ்வளோ ஜீவனாக இருக்குது தெரியுமா? பிரியமானவர்கள், நம்ம சபையில் அருமையான பிள்ளைங்க பாடியிருக்கிறாங்க. நான் முன்னால் தான் உட்காந்து கேட்டிருப்பேன், மனசில் பதியலை. ஏதோ பிள்ளைங்க நல்லா பாடுறாங்க, சிங் சாங்ஸ் ஹவுஸில் பாடுறாங்க, என்ன பாடினாங்கன்னு கூட மனசில் பதியலை. ஆனால் நைட்டில் இன்னைக்கு தான் லாஸ்ட்டு முடிந்தது அப்படின்னு நினைக்கிறவன், அடுத்த நாள் காலையில் முடித்து பார்க்கும்போது இது கனவா நனவா, இல்லை நான் மேலே போன பிறகு உயிரோடு இருக்க மாதிரி பார்க்கணா என்றெல்லாம் யோசிக்கும்போது அதே பாடல் சிஸ்டர் பாடுறாங்க. முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். அப்போ அது எவ்வளோ உயிர் பெறுது பார்த்தீங்களா?
உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுபவங்கள் உண்டு. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்க, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய தீர்மானம், அவருடைய அழைப்பு, அவருடைய சித்தம் ஒன்றுனையாக நினச்சி நினச்சி பாடிக்கிட்டு இருக்கலாம். எவ்வளோ பாட்டு இருக்கு. அப்போ ஆனந்த களிப்புடன் பாடக்கூடிய, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருவார், நல்ல சபையை தருவார், நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தருவார். மூன்றாவது வாசிங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். மூன்றாவது, இந்த மகிழ்ச்சி டெம்பரரி மகிழ்ச்சி அல்ல, இந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. சில வேளை இடையில கொஞ்சம் ஊறுகாய் இருக்கும், கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு இருக்கும், கொஞ்சம் வெங்காயம் இருக்கும், பயந்துடாதீங்க, அதெல்லாம் டேஸ்ட் தான். சில கசப்பான அனுபவங்கள் வரலாம், சில எரிப்பு இருக்கலாம், சில தோற்பு இருக்கலாம், ஆனால் அதுவும் கொஞ்சம் தேவை தான். ஆனால் இந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. அது குறித்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, எவ்வளோ திருப்தியாக இருக்கீங்களோ, எவ்வளோ ஆனந்தமாக இருக்கீங்களோ, அந்த ஆனந்தத்தோடு உங்களுடைய உயிர் பிரியுமானா, நித்திய நித்தியமாக அந்த ஆனந்தத்தோடையே நித்திய நித்தியமாக அந்த சந்தோஷம் தொடர போகுது. அப்போ கர்த்தர் நமக்கு நல்ல சபையை கொடுப்பார், ஆனந்த களிப்பை கொடுப்பார். கர்த்தர் கொடுக்குற ஆனந்த களிப்பு நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நெடுகவே ஆனந்த களிப்பு நித்திய மகிழ்ச்சி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. கிளாட்னஸ் அண்ட் ஜாய் அப்படின்னு இருக்கு. தமிழ் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஜாயின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நல்லது நடக்கிறதுனால வருகிறது. சந்தோஷம் என்று சொல்லுகிறது நல்ல காரியங்கள் நடக்கிறனால வருகிறது. ஒரு லாட்ரி அடிச்சிச்சு, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டோம், நல்லது நடக்கிறனால வருது. மகிழ்ச்சிங்கிறது இயற்கையாகவே நமக்குள்ள இருக்கு. நல்லது நடந்தாலும் சரி, நடக்கட்டாலும் சரி, விளைந்தாலும் சரி, விளையாட்டாலும் சரி, ஆட்டுக்கடா முதல் கிடைச்சாலும் சரி, கிடைக்கட்டாலும் சரி, திராட்சை செடியில் பணம் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருப்பானாலும் சரி, ஒரு சந்தோஷம். அப்போ நல்லது நடக்கிறதுனால வர்றது, இயற்கையாகவே இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். நல்ல சபையை தருவார், ஆனந்த களிப்புடன் வாழ உதவி செய்வார். அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுனால உள்ள சந்தோஷம், இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி இருக்கும். ஐந்தாவது வாசிங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம், ஒரு மோர்னிங் தத்தளிக்கிறது, சஞ்சலப்படுறது, வேதனைப்படுறது. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் மகனை குறித்து, மகளை குறித்து, உங்களுடைய நாளையை குறித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற சஞ்சலம், தவிப்பு, பெருமூச்சு, தவிக்கிறீங்க, என்ன செய்யன்னு தெரியலை, என்ன செய்யன்னு தெரியலை, தவிக்கிறீங்க, முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியலை, விழுங்கவும் முடியலை, துப்பவும் முடியலை. யாவில் உணர்றேன், சிலர் தவிக்கிறீங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விசுவாசிங்க, உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் தலை தெறிக்க ஓடி போயிடும். இருந்த இடம் தெரியாமல் போகுது. விசுவாசிக்கிறவங்க கர்த்தருடைய முகத்தை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவருடைய அடையாளம், கர்த்தர் எப்படி உங்களை மீட்டார் தெரியுமா? ஒரு ஆசனமாக தீனமாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரையே கொடுத்து அவங்களை மீட்டிருக்கார், அவருடைய இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கார். எதுக்கு தெரியுமா? உங்களை சியோனுக்கு கொண்டு வரும்படியாக, உங்களுக்கு ஆனந்த களிப்பை கொடுக்கும்படியாக,
உங்கள் தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும்படியாக, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும்படி, இருந்த இடம் தெரியாமல், அந்த வார்த்தை தான் வருது, இருந்த இடம் தெரியாமல் ஓடி போக போகுது. நான் ஏதோ உங்களெல்லாம் சும்மா உற்சாகப்படுத்துகிறக்காக சொல்லலை, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் பேசுகிறேன். இதுதான் மீட்கப்பட்டவருடைய அடையாளம். ஹலேலூயா, ஹலேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். ஹலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய ரட்சகர் மாத்திரமல்ல, என்னுடைய பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய மீட்பர், என்னை பிடுங்கி எடுக்கிறவர். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து பிடுங்கி எடுக்கிறவர், என்னை வெளியே கொண்டு வரும்படிக்கு ஹல்லேலூயா அந்த தண்ணீரை வற்ற பண்ணுகிறார், அந்த கடலை வற்ற பண்ணுகிறார், அந்த சூழ்நிலையை வற்ற பண்ணுகிறார், அதில் ஒரு பாதையை உண்டாக்குறார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நான் பயத்தோடு சொல்கிறேன், ஏதோ உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை, இது தீர்க்க தரிசன வார்த்தையாக வந்து கொண்டிருக்கிறது, தீர்க்க தரிசன வார்த்தையாக வந்து கொண்டிருக்கிறது. உங்களை மீட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே கொண்டு வருகிறார், பாதையை உண்டாக்குகிறார், தண்ணீரை வற்றப்போக பண்ணுகிறார், அதில் ஒரு வழியை உண்டாக்குகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.